திமுகவின் ஈராண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டங்கள். எனக்கு எதுக்கு பாராட்டு விழா? நான் என் கடமையை தானே செஞ்சேன், எனக்கு எதுக்கு பாராட்டு விழான்னு கேட்குறேன். ஆடியோ ரிலீஸ் வெளியிட்ட சவுக்கு சங்கருக்கும் அண்ணாமலைக்கும் வயிறு குளிருது. மதுரை மாவட்டம் பத்துக்கிட்டு எரியுது. என்னதான் ஆச்சு நம்ம ஊருக்கு? சாதனை விளக்க பொதுக்கூட்டங்களில் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களின் பெயர் விடுபட்ட விவகாரம். உண்மையில் அதற்கு யார் காரணம்? அரசியல் பிழைத்தோருக்கு அறம் குற்றாகும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் செயல்படுவாரா? மதுரையில் உள்ள 3 மாவட்ட செயலாளர்களுக்கும் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுக்கும் என்ன பகை, என்ன பிரச்சனை? ஃபுல்லாக பேசுவோமா? வாங்க பார்க்கலாம். இது பிரசாத் சிக்னேச்சர். நம்ம என்னெல்லாம் சாதனை பண்ணியிருக்கோமோ அதை பூரா ஊர் மக்களுக்கு போய் தெரிவிங்க அப்படின்னு தலைமை கழகம் அறிவிக்கிறாங்க. அதன் அடிப்படையில் திமுகவினுடைய சாதனை விளக்க பொதுக்கூட்டங்கள் மட்டும் 1200 மேற்பட்ட பொதுக்கூட்டங்களுக்கு பிளான் பண்ணுது திமுக தலைமை. அதன் அடிப்படையில் ஒவ்வொரு மாவட்ட வாரியாகவே அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்கிறாங்க. அந்த வகையில் மதுரை மாவட்டத்திலையும் பெரிய அளவில் ஏற்பாடுகள்லாம் செய்யப்படுது. ஏற்கனவே நிதியமைச்சராக இருக்கக்கூடிய பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுடைய பெயர் அப்படிங்கிறது தமிழ்நாடு முழுவதும் பேசு பொருளாக இருக்குது. அவருக்கு எப்போ ஆப்படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை பெரிய அளவில் வந்து பிஜேபி செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஆடியோ ரிலீஸ் பண்ணாங்க. அந்த ஆடியோ ரிலீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏஐ மூலியமாக தான் ரிலீஸ் பண்ணாங்க, உயர் தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே ஸ்டாலின் அவர்களுக்கு விளக்கமாக இவர் 2 தடவை நேரடியாக போய் கொடுத்துட்டு வந்துட்டார். அதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அமைச்சர்களுடைய பட்டியலில் தொடர்ந்து பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இருப்பார் அப்படிங்கிறது தான் நம்ம சைடு கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட். இதெல்லாத்தையும் தாண்டி மதுரையில் மீட்டிங், சாதனை விளக்க பொதுக்கூட்டத்தில் சிம்மக்கல் பகுதியில் நடந்த அந்த மீட்டிங்கில் ஏன் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களுடைய பெயர் விடுபட்டு இருந்தது, என்ன காரணத்தினால அவர் அந்த மீட்டிங்கில் கலந்துக்கல, ஏன் வந்து திமுகவினுடைய போஸ்டர்கள் முதற்கொண்டு அவர் புறக்கணிக்கப்பட்டார் அப்படிங்கிற விவரத்தை பற்றி நம்ம ஃபுல்லாக பேசிடலாம். சிம்மக்கல் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா இவர் வட்ட செயலாளராக இருக்கக்கூடிய பெயர் வந்து ராஜேந்திரன், பகுதி செயலாளராக இருக்கக்கூடிய பெயர் வந்து சரவணன். மதுரை மாவட்டத்தை பொறுத்தளவில் 3 முக்கியமான வட்ட செயலாளர் இது மாவட்ட செயலாளர்கள் தான் பொறுப்பு வச்சு அந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா மூர்த்தி, அமைச்சர் மூர்த்தி, அதுக்கப்புறம் மணிமாறன், இவங்க எல்லாமே அதுக்கான பொறுப்புகளை எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்கங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இதில் இந்த வட்ட செயலாளர் ராஜேந்திரன் அப்படிங்கிறவரை விடுங்க, ஆனால் பகுதி செயலாளராக இருக்கக்கூடிய சரவணனே பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களுடைய போஸ்டரை வந்து போடலை அப்படிங்கிற மாதிரி பெரிய அளவிலான கிரவுண்ட் ரிப்போர்ட் நமக்கு சொல்லுது. ஏன் அவர் போட அந்த போஸ்டரில் அவருடைய பணம் கூட இல்லை? எப்படின்னா ஒரு போஸ்டர் அடிக்கிறாங்க, டிஎம்கேவினுடைய முக்கியமான ஆட்களுடைய போஸ்டிங் போஸ்டர்லாம் அவருக்கு இப்போ மூக்க அழகிரி அவர்கள் முன்னாடி இருந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் அவருடைய போஸ்டர்லாம் ஒட்டியிருப்பாங்க. அவர் இல்லாத போஸ்டர்கள் அப்படிங்கிறது மதுரையிலையோ திருமங்கலத்திலையோ பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட நிலைமை தான் மதுரையில். அப்படி இருக்கும்போது நிதியமைச்சருக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்கப்படலை? அதுவும் சரவணன் பகுதி செயலாளர் தான் அந்த மீட்டிங்க்கே ஏற்பாடு பண்ணியிருக்கார். அப்படி இருந்தும் வந்து பிடிஆருடைய போஸ்ட் வந்து ஏன் ஒட்டப்படலை அப்படிங்கிற மாதிரி பெரிய லெவலில் கேள்விகள் இருக்குது. பிடிஆர் இறங்கி வேலை செய்யக்கூடியவர் கிடையாது. அவர் மேல்மட்ட லெவலில் உள்ள காண்டாக்டில் இருக்கக்கூடியவர் தான். அவருக்கு கீழே யார் யாரெல்லாம் இருக்காங்க, என்ன வேலை செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான விவரங்கள்லாம் தெரியாது. இன்றைக்கி வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாமையே வந்து ஜெய்சங்கர், அதுக்கப்புறம் நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டவங்கள்லாம் பெரிய லெவலில் போய் உக்காந்துருக்காங்கல்ல, அவங்க எல்லாருக்குமே பாஜகவுக்கு கீழே வந்து வேலை பார்க்குறாங்கல்ல, அவங்களுடைய பெயர்கள்லாம் தெரிஞ்சிருக்கிறதுக்கு எந்த விதமான வாய்ப்பு கிடையாது. அதே மாதிரி தான் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களுக்கும் கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர்லேருந்து ஒரு குறிப்பிட்ட போஸ்டிங் வரைக்கும், அதாவது மாவட்ட செயலாளர்கள் மட்டும்தான் அவருக்கு தெரியுமே தவிர அதுக்கு கீழே இருக்கக்கூடிய போஸ்டிங்கில் இருக்கிறவங்களுடைய பெயர்லாம் வந்து பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களுக்கு தெரியாது. ரெண்டாவது, அப்படிப்பட்டவங்களெல்லாம் அவர் பெரிய அளவில் மீட் பண்ணதும் கிடையாது. இதுதான் டிஎம்கேவில் இருக்கக்கூடிய யதார்த்தமான உண்மை. ரெண்டாவது, இந்த நிகழ்வை பொறுத்தளவில், சாதனை விளக்க பொதுக்கூட்ட நிகழ்வை பொறுத்தளவில் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் மதுரையில் தான் அதுக்காக பிளான் பண்ணியிருக்காரு. என்னென்ன காரணங்கள்னால வந்து அவர் வந்து அந்த நிகழ்வுகளெல்லாம் பங்கேற்கலை அப்படிங்கிற ஒரு விஷயம், முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களுக்கு தமிழ் உச்சரிக்கிறது அப்படிங்கிறதுல பெரிய அளவில் பிரச்சனை இருக்குது. மதுரை மாதிரியான மாவட்டங்களில் அழகு தமிழில் பேசணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய மக்கள் ஏராளமான பேர் இருக்காங்க. இவர் படித்தது எல்லாமே ஃபாரின். அப்படி இருக்கும்போது இவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழில் வந்து பேசுகிறதுக்கு இவருக்கு பிரச்சனை இருக்கிறதுனால, சில சொந்த காரணங்கள் இருக்கிறதுனால
இவரு பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கல அப்படின்னு சொல்லிட்டு முரசொலியில் பேப்பரில் வந்து ஏற்கனவே ரிலீஸ் ஆயிடுச்சு. அவருடைய பேரை போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இவர் நம்ம பேராசிரியர் ஜெயரஞ்சனுடைய பேரை வந்து போட்டிருந்தாங்க. ஏன்னா அவருக்கு ஈக்குவலாக வந்து ஒரு ஆளை வந்து போடணும் அப்படிங்கிறதுனால ஜெயரஞ்சனுடைய பேரை வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறாங்க. அதைத்தான் இன்னைக்கு வந்து இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பேரும் வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. பிடிஆர் அவ்வளவுக்கு வந்து பேசக்கூடிய அளவுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்னா அவர் இங்கிலீஷில் நல்லா பேசிடுவார். ஆனால் தமிழ் லாங்குவேஜ் அப்படிங்கிறது அவருக்கு பெரிய லெவலில் பேச வராது. ஏன்னா ஃபாரின்லேயே படித்தவர் அப்படிங்கிறதுனாலையும் அதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. நான் அதை வரிசையாக ஒவ்வொன்றா சொல்கிறேன். அந்த காரணத்தினால அவர் அந்த மேடைகளை வந்து தவிர்த்துக்கிட்டார் அப்படின்னு சொல்லப்படுது. ரெண்டாவது அவருக்கு நிறைய ஷெடியூலும் போட்டு வச்சுருந்தார். அதன் அடிப்படையில் அவர் ஃபங்க்ஷன் நடக்கும்போது சாதனை விளக்க பொதுக்கூட்டம் மதுரை சிம்மக்கல் நடக்கும்போது அவர் அங்கே தான் இருந்தார். அப்போ வந்து அவருடைய பிளான் என்ன அப்படின்னா டைரெக்டாக பழனி போனார். பழனிக்கு போய் முருகனை தரிசிக்க போனார். அதுக்கப்புறம் மதுரை ஆதீன மடத்தில் வந்து நலத்திட்ட உதவிகள் நடந்துச்சு, அந்த நிகழ்வில் கலந்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அழகர் கோயிலில் சித்திர திருவிழா அழகர் கோயில் ஃபங்க்ஷனில் போய் கலந்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் இப்போது அவர் சென்னைக்கு வந்துட்டார் அப்படிங்கிறது வரைக்கும் நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்போ இந்த விஷயத்தை பொறுத்தளவில் இப்போது இந்த மதுரை மத்திய தொகுதியிலேயாகட்டும் 7, 8, 9 இந்த 3 நாட்களுமே வந்து மீட்டிங் நடக்கிறதுக்கு மதுரை மாவட்டத்தில் இது பண்ணாங்க. இந்த 3 நிகழ்வுகள்லையுமே பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களுடைய பெயர் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் சேர்த்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அவருடைய ரெக்வஸ்டின் அடிப்படையில் தான் அந்த பேர் நீக்கப்பட்டு தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா வேற ஒருத்தவங்களுடைய பெயர் வந்து போடப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நமக்கு கிடைச்ச தகவல் சரியா? அவருக்கு லாங்குவேஜ் தான் ப்ராப்ளம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. சரி, இப்போது பெரிய லெவலில் தான் ஆடியோ வெளியிட்டுட்டேன், எனக்கு வந்து நிறையா வந்து கால்ஸ்லாம் நிறையா வந்தது, ஏன் பழனிவேல் தியாகராஜன் அவர்களை பற்றி நீங்கள் பேசக்கூடாது, ஆடியோ ரிலீஸ் பற்றி ஏன் பேசலை அப்படிங்கிற மாதிரியான நிறையா நண்பர்கள் கேட்டிருந்தாங்க. அந்த அடிப்படையில் அந்த ஆடியோ ரிலீஸ் அப்படிங்கிறதே ஒரு பொய்யான ஒரு விஷயம் அப்படிங்கிறத நிறையா விடயங்கள் மூலிமா ப்ரூஃபாகவும் தலைமை கழகத்துக்கு நேரடியாக ரிப்போர்ட்டும் போயிடுச்சு. அதை பிடிஆர் அவர்களே நேரடியாக போய் விளக்கம் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அதில் பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்ம நினச்சா கூட நாம் தமிழர் கட்சியில் இந்த இடும்பாவனம் கார்த்தியா அவன் அவர் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு அவர் போஸ்ட் போட்டு அதை பார்த்தவொன்னு தான் வெறி ஆயிடுச்சு. என்ன அப்படின்னா அடுத்த ஆடியோ ரிலீஸு நம்ம வந்து என்னையவாடா வந்து பேரையாடா விட்டுட்டு நீங்கள் நடத்துகிறீங்க, அடுத்த ஆடியோ ரிலீஸ் பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இனிமாவன கார்த்திலாம் ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அவரெல்லாம் வந்து போஸ்டிங் போடுற அளவுக்கு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுடைய நிலை வந்து எந்த அளவுக்கும் தாழ்ந்து போகலை அப்படிங்கிறது தான் ஒரு இந்த விஷயத்தில் வந்து நான் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. ஏன் அப்படின்னா அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்க தான் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களுடைய குடும்பம். நீங்கள் நாயகன் படம் பார்த்துருப்பீங்க, காட்ஃபாதர் படம் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரியான படங்கள்லாம் எடுக்கிறதுக்கு பிடிஆர் அவர்களுடைய குடும்பம் தான் காரணம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஏன் அப்படின்னா அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பாரம்பரியம் இருக்குது, பெருமை இருக்குது. கலைஞருடைய ஆட்சி காலமே 1967 அப்புறம்தான் அவங்களுக்கோட என்ட்ரியே ஸ்டார்ட் ஆகுது. அண்ணாவுக்கு அப்புறம் தான் அவங்க என்ட்ரியே ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களுடைய குடும்பம் 100 ஆண்டு கால தமிழக அரசியலில் அவங்களுடைய குடும்பம் இருக்குது. அப்படிப்பட்டவங்க ஒரு போலியான ஒரு விளம்பரத்தையோ போலியான ஒரு விஷயத்தையோ செய்கிறதுக்கு எந்த வகையிலையும் இறங்கி வர மாட்டாங்க. விளம்பரம் தேடக்கூடியவங்க கிடையாது. பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனை பற்றி தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கிற மாதிரியான சில விஷயங்களை நான் சொல்லிடுறேன். இந்த இடத்துல முத முதல்ல வந்து அவர் அரசியலுக்குள்ளே வர்றது வந்த உள்ளே என்றாகும்போது அவர் மேலே இவ்வளோ காண்டு ஏன் தெரியுமா? ஃபஸ்ட்டு அவர் வந்து எதிர்த்து பேசினது யாரை தெரியுமா? ஜக்கி வாசுதேவ் மேலே. ஜக்கி வாசுதேவுக்கு சென்ட்ரல் லெவலில் பெரிய லெவலில் அதிகாரம் இருக்குது. அவங்களுடைய சொத்துக்கள் எல்லாத்தையுமே ஜக்கி வாசுதேவ் தான் மெயின்டைன் பண்ணுறார். இன்றைக்கி அவ்வளோ பெரிய காடுகளை வந்து வளர்ச்சி ஒருத்தர் வந்து பில்டிங்காக மாற்றி வச்சுருக்காரு அப்படின்னா அதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய துணை இல்லாமல் செய்ய முடியல. ஃபஸ்ட்டு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் எதிர்த்தது யாருன்னா ஜக்கி வாசுதேவை தான் எதிர்த்தார். அதுக்கு ஹச்சராஜன் வேகமாக வந்து பேசும்போது பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனை தரக்குறைவாக பேசும்போது நாய் குறைக்கிறதுக்கெலாம் எனக்கு பதில் சொல்ல முடியாதுன்னு ஸ்ட்ரைட்டாக பேசினவர் தான் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள். ரெண்டாவது, அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரி இந்தியா முழுவதும் கொண்டு வரப்பட்டது. அந்த ஜிஎஸ்டி வரியை எதிர்த்து கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணி தமிழ்நாடுல வந்து ஒருத்தர் பேசுகிறாரு அப்படின்னா அது பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் மட்டும்தான். ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே ஜிஎஸ்டி அப்படிங்கிறது புரியாமல் இருந்த நேரத்தில்
நிர்மலா சீதாராமன் மாதிரியான ஆளுங்க வந்து ஒரு ஒரு புக்கை கொண்டு வந்து வச்சு டேபிளில் வந்து வச்சு ஜிஎஸ்டிக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு கமிட்டி இருக்குது, அதை நாங்கள் மெயின்டைன் பண்ணுவோம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நேரத்தில் ஜிஎஸ்டியை பற்றி அட்டிச்சு நொறுக்கி தரமட்டமாக்கி ஒட்டுமொத்த கவர்மெண்ட்டையும் தன்பால திருப்பி பார்க்க வச்சவர் தான் பிடிஆர் பழனிவேல் தேவரன். பழனிவேல் தியாகராஜனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குடும்ப பின்னணி இருக்குது, படிப்பு இருக்குது, பாரம்பரியம் இருக்குது, அது என்ன அப்படிங்கிறத கேட்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப நிச்சயமாகவே ஆடி போயிடுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் அரசியலில் வந்து பார்த்தீங்கன்னா ரஃப்பான ஒரு டாக்குமெண்டேஷன் பதிவு பண்ணக்கூடியவர், ஏன்னா மெத்த படித்த மேதாவியாக இருக்கக்கூடிய அவர் அடுத்து வந்து இறங்கி அடிக்கிறது அப்படின்னா அந்த அரசியலில் அவர் இறங்கி அடித்தது ஃபஸ்ட்டு ஜக்கி வாசுதேவ், ரெண்டாவது ஹச்ராஜா. பிஜேபியை டச் பண்ணதுக்கப்புறம் தான் யார் இந்த பிடிஆர் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியாவுமே கவனிக்க ஆரம்பிச்சிது. அப்போது இவரோட லிஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது யாரா இவர் இந்த அளவுக்கு பேசுகிறாரு, ஒட்டுமொத்த பட்ஜெட்டையும் வந்து கரைச்சி கொடுத்து வச்சுருக்காரு, இந்தியாவை எப்படி டெவலப் பண்ணணும்னு பேசுகிறாரு, இந்தியா ஏன் கீழே இருக்குது அப்படிங்கிறத பற்றி பேசுகிறாரு, நம்மளுடைய மாட்டு மூளைக்கு மாட்டு மூத்தனை குடிக்கிறவ நமக்கெல்லாம் புத்தியே இல்லையே, இவன் யாரா வாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான் என் தாத்தா பேர் என்ன தெரியுமா, தமிழ்வேல் பொன்னம்பல தியாகராஜன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பெயர் வந்து யார் அப்படின்னு கேட்கும்போது 100 வருஷத்துக்கு முன்னாடி நீதி கட்சியெலாம் இருந்த காலத்திலேருந்து தமிழ்நாட்டில் 1920 1952 வரைக்கும் நடந்த எல்லா தேர்தலையுமே ஜெயித்த ஒரு மனுஷன் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களுடைய தாத்தா. அப்படிப்பட்டவர் தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா இதெல்லாம் ஒருங்கிணைந்த பகுதியாக இருந்தப்போ அந்த சென்னை மாகாணத்தினுடைய இடைக்கால முதல்வராக இருந்தவர், இடைக்கால முதல்வராக இருந்தவருடைய பேரன் தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிதியமைச்சர், இதை யாரும் மறந்துடக்கூடாது. ரெண்டாவது, அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் ஆக்ஸ்ஃபோர்டு அதுக்கப்புறம் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்திலலாம் சட்டம் பயின்றவங்க, வழக்கறிஞராக இருந்தவங்க. அதுக்கப்புறம் பிடிஆர் பழனிவேல் ராஜ் அவருடைய மகன் உள்ளவரார், அவர் இறந்து போனதுக்கப்புறம் அவர் தாத்தா இறந்து போனதுக்கப்புறம் 10 ஆண்டுகால இடைவெளிக்கு பிறகு தான் பிடிஆர் ராஜன் அவர்கள் வந்து பழனிவேல் ராகஜன் அவர்கள் உள்ளே என்றாகிறாங்க. அவங்கள பொறுத்தளவில் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் படித்தவங்க, பண்புடையவங்க, 1967 சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவங்க, வேதியியலில் பட்டம் பெற்றவங்க, 1972 வரைக்கும் தமிழ்நாடு கூட்டுறவு வீடு கட்டக்கூடிய சங்கம், இன்றைக்கி ஆடியோ ரிலீஸு கலைஞருடைய பேரனாக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலினையும் முக ஸ்டாலின் அவர்களுடைய மருமகனையும் வந்து தரக்குறைவாக பேசிட்டார் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சொல்லிட்டு தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட பற்ற வச்சுக்கிட்டு இருக்காங்களே, 30,000 கோடி ரூபாய் சம்பாரிச்சிட்டாங்க கடந்த 2 ஆண்டு காலத்தில், இவ்வளோ பெருசாக சம்பாரிச்சது டிஎம்கே கவர்மெண்ட்டு, இதை வச்சு செலவு பண்ணுறது எப்படின்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ணுறாங்களே, அந்த சாதனை விளக்க பொதுக்கூட்டத்தில் ஒரு நல்ல தமிழில் வந்து பேச தெரிஞ்சிருந்துச்சுன்னா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அந்த மேடையில் போய் நின்றுருப்பார். ஆனால் இதை எதுக்கு சொல்கிறேன்னா, சொத்து சொத்துன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அதே சொத்தை வச்சு அதை தரக்குறைவாக டிஎம்கே பேசிட்டாருன்னு சொல்லிட்டு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் மேலே ஒட்டுமொத்த அபாண்டமான பழி சுமத்தப்படுது. ஆனால் இந்த டிஎம்கே கழகத்தினுடைய சொத்துக்களை பராமரித்தவர் தான் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களுடைய அப்பா. இது எத்தனை பேருக்கு தெரியும் தமிழ்நாட்டில்? ஒட்டுமொத்தமாக சபாநாயகராக இருந்தவர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுடைய அப்பா, அவங்களுக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய பாரம்பரியம் இருக்குது. காசு அப்படிங்கிறதுலாம் அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. டிஎம்கேவை பற்றி அவங்க தரகரவாக பேசுகிறதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் வந்து ஒருத்தரை பற்றி குறை சொல்கிறதுக்கும் அந்தளவுக்கு பண்பட்டவர்கள் அவங்களுடைய மனதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு மேம்பட்ட மனிதர்கள் அவங்கெல்லாம். அப்படிப்பட்டவங்க வந்து ஒரு தரக்குறைவான ஒரு செயலை செய்வாங்க அப்படின்னு சொல்கிறத தமிழ்நாட்டு மக்கள் இந்த மாதிரியான பாரம்பரியங்கள்லாம் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா அதை நம்புறதுக்கே தயாராக இருக்க மாட்டாங்கங்கிறத யதார்த்தமான உண்மை. இதெல்லாம் விஷயத்தெல்லாம் எதுக்கு நம்ம பேசணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் இருந்தேன். ஆனால் ஒரு டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா லோக்கலாக இறங்கி பாலிடிக்ஸ் பண்ணுறதுக்கெலாம் ரெடியாக இல்லாத ஒரு மனுஷன் தான் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். ஈகோ இருக்கும், தலையில் தலக்கணம் இருக்கும், அதெல்லாம் படித்தவங்களுக்குன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய விஷயந்தான். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த ஒரு சாதிய ரீதியான ஒரு பிரச்சனைகளோ இல்லை மத ரீதியான பிரச்சனைகளோ இது எல்லாத்துக்குமே அப்பாற்பட்டு நிற்கிறவங்க தான் அவங்களுடைய குடும்பம்லாம். அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மக்களுக்காகவும் இந்த சமூகத்துக்காகவும் ஏகப்பட்ட விஷயங்களை செஞ்சவங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய டிஎம்கேக்காரவங்களே வந்து மதுரையில் வந்து பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் மேலே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு அப்படிங்கிறது காலத்துக்கேற்ற மாதிரி அவங்க மாறிக்கல. டிஎம்கேயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காது குத்தாகட்டும், ஒரு கல்யாணம் ஆகட்டும், பொண்ணு வயசுக்கு வர்றதாகட்டும், ஒரு டிஎம்கேயில் யாராவது சாதாரண உறுப்பினர் இறந்து போயினா கூட அவங்களுடைய வீட்டுக்கு போய் நேரடியாக போய் அவங்களுக்கு மரியாதை செய்கிறதுங்கிறது வழக்கம்.
ஆனா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களால நிதியமைச்சராக இருந்தோம், மதுரையில் வந்து ஒரு முக்கியமான போஸ்டிங்கில் இருந்தோம், அவரால் ஏன் அந்த அளவுக்கு இறங்கி செய்ய முடியல அப்படின்னா, அவர் வாழ்ந்த இடம் அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாடு இப்போதைக்கு இருக்கிறது அவர் இங்கே. ஆனால் அவர் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா அவருடைய கரியர் எல்லாமே வந்து பள்ளிப்படிப்புலேருந்து அவர் கல்யாணம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபாரின் கொலாபரேஷன் தான். அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா 1987 திருச்சி என்ஐடி கல்லூரியில் படிக்கிறாரு. பிடெக் வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங் பட்டம் பெற்றவர். அதுக்கப்புறம் பஃபல்லோ பல்கலைக்கழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ் அண்ட் பிஹெச்டி முடித்தவர். எம்ஐடி கல்லூரியில் வந்து எம்பிஏ பட்டம் வாங்கினவர். அதுக்கப்புறம் 7 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே முடிச்சுட்டு ஒரு கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணவர். ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க்கில் வந்து நிதியியல் சந்தை பிரிவில் வந்து சீனியர் எம்டியாக இருந்தவர். இது எல்லாத்தையும் தாண்டி விவசாயம், கன்சல்ட்டிங்கு, உற்பத்தி அண்ட் ரிசர்ச், எப்படி இவ்வளவு துறைகளையும் மெயின்டைன் பண்ணுற அளவுக்கும் அதுக்கு கைட் பண்ணுற அளவுக்கும் திறமையான ஒரு நபர். அதுக்கப்புறம் 3வது தலைமுறையாக திராவிடம் அப்படிங்கிற அந்த மாடலுக்கு எடுத்துக்காட்டான ஒரு குடும்பத்தில் இருந்து வெளியில் வந்தவர். 3 தலைமுறையாக இந்த திராவிட மாடல் ஆட்சிக்காக உழைச்சவர். அப்படிப்பட்டவரை இன்றைக்கி அமைச்சர் போஸ்டிங்கிலேருந்து தூக்கிடுவாங்க, தூக்குனா தூக்கு, யாருக்கு நட்டம், உனக்கு தான் நட்டம். இன்றைக்கி நிர்மலா சீதாராமனே பார்த்து பயப்படக்கூடிய ஒரு ஆசாமி, மோடியே பார்த்து அலறக்கூடிய ஆசாமி, அமித்ஷா வந்து கூப்பிட்டு நேராக கூப்பிட்டு எல்லாரையும் கால் மேலே கால் போட்டு பேசுகிறவங்க எல்லாருமே, நீ பிடிஆர் பழனிவேல தியாகராஜனை பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் முதல்ல உட்காருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிகழ்வு தான் இன்னமும் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை தூக்குறதுனா தூக்கிப்பார், முடிஞ்சால் தூக்கிப்பார், அதிகாரம் இருக்குது அப்படிங்கிற பேரில் வந்து அதை செஞ்சீங்க அப்படின்னா அதற்கான அசிங்கத்தையும் தூக்கி சுமக்க வேண்டிய பொறுப்பு வந்து திமுக தலைமைக்கு இருக்குது. அதை கண்டிப்பாக திமுக தலைமை செய்யாது அப்படிங்கிறதுல ஒரு பெரிய நம்பிக்கையும் நமக்கு இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா இதெல்லாம் குடும்ப சண்டை, இந்த குடும்ப சண்டைக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் தூக்கி போடுறான். ஆனால் ஒரு பாரம்பரிய பெருமை மிக்கக்கூடிய ஒரு குடும்பத்தையும் அவர்களுடைய வழியில் திராவிடத்தை கட்டிக்காத்த ஒரு குடும்பத்தை பற்றியும் பிஜேபியை எதிர்க்கிறாரு அப்படிங்கிற ஒரே காரணத்தினாலையும் நல்லா படித்தவர், இந்த ஒட்டுமொத்த டிஎம்கே குரூப்லேயே வந்து இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை கேள்வி கேட்கக்கூடியவர், பாப்பாங்களை பார்த்து எதிர்கேள்வி கேட்கக்கூடிய கட்ஸ் உள்ள ஒரு ஆசாமி யாருன்னு கேட்டிங்கன்னா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தான். நீ அடுக்கக்கூடிய எல்லா நீ வைக்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் எதிர்கேள்வி கேட்கக்கூடியவர். தந்தை பெரியார் வந்து நீ ஒரு கேள்வி கேட்டாலும் அதுக்கு பதில் சொல்ல மாட்டார், அதுக்கு திருப்பி எதிர்கேள்வி கேட்கக்கூடிய அப்படி அந்தளவுக்கு திறமை வாய்ந்த ஒரு நபர் தான் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். இப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து டிஎம்கேல இருக்கும்போது நம்மளால் ஆட்சி பண்ண முடியாதுங்கிற பயம் பிஜேபிக்கு இருக்குது. அதனால தான் ஏடிஎம்கே, அதுக்கப்புறம் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பசங்க இவங்களெல்லாம் விட்டுட்டு வந்து பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனை சீண்டி விடுறது, சவுக்கு சங்கர் மாதிரியான ஒரு கேவலமான ஒரு அரசியல் செய்யக்கூடியவங்களை வச்சு டைரெக்டாக சவுக்கு சங்கருக்கு டிஎம்கே இடையில இருக்கக்கூடிய பகை அப்படிங்கிறது அவருடைய 10ஆம் வகுப்பு படித்ததுலேருந்து இருக்குது. 10ஆம் வகுப்பு படித்தப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பையனை கூப்பிட்டு போய் வந்து டிஎம்கே கவர்மெண்ட் வந்து அசிங்கப்படுத்துனது, அவருடைய அப்பா அவருடைய வேலை வாங்கு அவருக்கு கிடச்சிது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உளவுத்துறையில் ஏகப்பட்ட தகவல்லாம் அவருக்கு இன்னமும் வந்துக்கிட்டு இருக்குங்கிறதெல்லாம் யதார்த்தமான விஷயந்தான். அதை நம்ம எந்த விதத்துலையும் குறை சொல்ல முடியாது. டிஎம்கே கவர்மெண்ட்டால் வஞ்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன்தான் சவுக்கு சங்கர். அதில் அவர் வந்து அவருடைய தனிப்பட்ட காரணங்களுக்காக பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் மேலே போர் தொடுக்கிறாருங்கிறது மக்கள் வந்து அவங்க கொடுக்கக்கூடிய பேட்டிகள் மூலிமா தெரிஞ்சுப்பாங்க. ஆனால் உள்ளூராக இருக்கக்கூடிய அரசியல் என்ன, நம்ம தமிழ்நாட்டுக்கும் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களுடைய தேவை எந்த அளவுக்கு இருக்குங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. ஒரு சமூக நீதியை பாதுகாக்கக்கூடிய இடத்துல ஜிஎஸ்டினா என்னன்னு புரியாத ஒரு சமூகத்தில் அப்போது யார் உன்னை ஏமாத்துறாங்க, இந்த படிப்பை வச்சு யாரெல்லாம் உன்னை ஏமாத்துறாங்க அப்படிங்கிறத படித்த படிப்பாளி ஒருத்தன் சட்டமன்றத்தில் போட்டு அடுக்கிறாங்கல்ல, இந்தா 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 அப்படின்னு சொல்லிட்டு பேப்பரை தூக்கி போடுறாங்கல்ல, அப்போது அந்த அளவுக்கு அறிவாளித்தனமாக பேசக்கூடிய ஒருத்தனை சட்டப்பேரவையில் உட்கார வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுல பிஜேபி எடுக்கக்கூடிய முயற்சி இந்த திராவிட மாடல் ஆட்சி தோற்கடிக்கும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. டிஎம்கேவனுடைய 2 ஆண்டு சாதனைகளை எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. 2 ஆண்டு சாதனைகளில் ஒரு சாதனை என்னென்னா சொல்லிட்டா, நேற்று சொன்னோம்ல சுகிசிவத்மம் வந்து பார்ப்பனர்களால் தாக்கப்பட்டார், அவங்கள காப்பாற்றுனது டிஎம்கே தான் அப்படின்னு. 2வது சாதனை என்னென்னு சொல்லிட்டா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களுக்கு கொடுத்த அங்கீகாரம். அந்த அங்கீகாரத்தை இந்த கவர்மெண்ட் திருப்பி எடுத்துக்கிச்சு அப்படின்னா இது திராவிட மாடல் ஆட்சியே கிடையாதுங்கிறது தான் பிரசாத் சிக்னேச்சருடைய பார்வை. என்ன என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you.